Hi friends, welcome to our channel. Video paathirukkira ellarkume vanakkunga. Innikku vandu nama enna seiyaporam appadina romba taste ana oru lunch box recipe danga seiyaporam. Idu vandu romba healthy ana recipe inga romba simple a senjiralam. Ore oru kodamalaga irundha podunga romba easy a senjiralam. இது வந்து ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க அதே மாதிரி நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யிறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கொடமளகாயில பாதிய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சைஸா ரெண்டு எடுத்துக்கேன் இது வந்து நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேப்சிகம் வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்க நல்ல தோலலாம் சீவிட்டு பொடிசா கட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டுங்க பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்ல பொடிசா கட் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதையும் போட்றலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொடமளகாயை சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கையும் போட்றலாம் போட்டுட்டு ரெண்டையுமே நல்லா வதக்கிருங்க நல்லா ஒரு கரண்டியால கிண்டி விட்டுட்டே இருக்கணும்ங்க இல்லேனா கடாயில வந்து ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிரும் அதனால நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம அந்த சாதம் செய்யிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க உருளைக்கிழங்க எண்ணெயில நல்லா வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா கூட நம்ம சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளிங்க பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம்ங்க சாதம் வந்து புளிக்கிறது மாதிரி இருக்கும் அதனால ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்திருக்கேன் அப்புறம் காரத்துக்கு வந்து chili sauce 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை வந்து இதல சேர்த்துறலாம் ஏற்கனவே சாதம் வடிச்சு ஆற வச்சிருக்கீங்க சாதம் நல்லா ஆறிருச்சு அந்த சாதத்தை இதல சேர்த்துறலாம் பாருங்க இந்த மாதிரி சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியா இருக்கணும்ங்க ரொம்ப குழைஞ்சிர கூடாது அதே மாதிரி சாதத்தை வடிச்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி சாதம்லாம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இப்போ வந்து நம்ம சாதத்தை இந்த கொடமளகாயோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுல வந்து முட்டை கூட சேர்த்து செய்யலாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கறீங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியால நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஸ்டவ் மீடியம் फ्लेம்ல வச்சிருங்க நல்ல ஸ்டவ் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு கரண்டியால நல்ல வேகமா கலந்து விட்டுங்க சாதத்தை இல்லேனா கடாயில ஒட்ட ஆரம்பிச்சிருங்க இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு விட்டீங்கனா நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்டான ரைஸ் வேற இப்போ வந்து கொஞ்சம் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு சாப்பாடு வந்து நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிரலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப டேஸ்டான கேப்சிகம் ரைஸ் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கதுக்கே ரொம்ப ரொம்ப அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதல வந்து காரத்துக்கு நம்ம chili sauce சேர்த்திருக்கிறதுனால காரம் வந்து நிறைய இருக்காதுங்க அதனால ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு 4 வரமளகாயை இடிச்சிட்டு அதை வந்து இதல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சாப்பிடும்போது நல்ல காரம் இருக்கும் அதே மாதிரி சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும்
அவ்வளவுதாங்க. ரொம்ப சத்தான கேப்சிகம் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இது ஆரோக்கியம் சமையல். நான் உங்கள் கவிதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய மற்ற வீடியோஸும் ரெசிபீஸும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.